ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த 2023 நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நியூ இயர் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு தெரியும், பட் நான் இப்போ தானே வீடியோ போடுறேன், ஸோ அதனால் இப்போ தான் விஷ் பண்ண முடியுது. ஸோ கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி நம்ம 2023 பிறந்துருச்சு இல்லையா, ஸோ 2023 என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் நடக்க போகுது? டேய், இவ்வளோ நாளாக வீடியோ போடல, ஜோசியக்காரனா மாறிட்டியா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா அதாங்க இல்லை, ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போனதாக நம்ம படிக்க போகிறோம். எழுதி வச்சுட்டு போனதா, யார் எழுதி வச்சுட்டு போனதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாபா வெங்கா அப்படிங்கிற ஒரு மூதாட்டி எழுதி வச்சுட்டு போனேன். 2023 ப்ரெடிக்ஷன் தான். பாபா வெங்கா யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க ஒரு கண் தெரியாத மூதாட்டிங்க. இவங்க பிறந்து கொஞ்ச நாள்லேயே இவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சில வருஷத்தில் ஏதோ ஒரு குற்றத்துக்காக இவங்களுடைய அப்பாவையும் வந்து கைது செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பாபா வெங்கா அவங்களோட வாழ்க்கையை தன்னோட உறவினர்கள் வீட்டில் தான் வந்து கழிக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு மாலை வேளையில் வந்துட்டு விளையாடுறதுக்கு வெளியே போன பாபா வெங்கா ஒரு குழியில் விழுந்துடுறாங்க. அப்போது அவங்க கண்ணில் அடிபட்டு கண் பார்வை போயிடுது. அப்போது ஒரு ஏஞ்சல் வந்து பாபா வெங்கா கிட்ட, உனக்கு உன் இழந்த கண் பார்வை திருப்பி வேணுமா, இல்லை ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் அதாவது வருங்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி வேணுமா அப்படி சொல்லி கேட்டதாகவும், அதுக்கு பாபா வெங்கா எனக்கு நடக்க போகிறத தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஆசை இருக்குது, ஸோ எனக்கு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் வேணும்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஸோ அந்த ஏஞ்சலும் பாபா வெங்காக்கு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பவரை கொடுத்துட்டு அங்கேருந்து மறைஞ்சும் போயிடுறாங்க. பாபா வெங்காக்கு அதுக்கப்புறமா ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பவரும் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்லாம் வந்துட்டு இவங்க புக்கு வெளியில் எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, வாய் வார்த்தையாக சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அதை தான் வந்துட்டு இவங்க எழுதி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1996 இறந்துடுறாங்க. ஸோ 1996 வரைக்குமே வந்துட்டு இவங்க உலக புகழ் பெறாத ஒரு சாதாரண ஆளாக தான் இருந்திருக்காங்க. இவங்க உலகமெங்கும் பேசப்படக்கூடிய அளவுக்கு ஃபேமஸ் ஆனது இவங்க இறந்து கிட்டத்தட்ட 4 அப்புறம், கரெக்டாக சொல்லணுன்னா இயர் 2000. அந்த வருஷத்தில் தான் உலகம் ஃபுல்லாக பாபா வெங்கானா யாருங்கிறது தெரிய வந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா, 1996 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யன் சம்மரி வந்துட்டு மூழ்கிறோம், அது வந்துட்டு டோட்டலாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத 1996 வந்துட்டு கணிச்சிருந்தாங்க. ஆனால் அது நடந்தது இயர் 2000. அது கூடவே 9/11 ட்வின் டவர் கிராஷ், அப்புறம் டயானாவுடைய மரணம், அதுவும் வந்துட்டு இவங்க ஒரு கார் கிராஷில் தான் இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லி, எப்படி டயானா இறந்தாங்களோ அதை அக்யூரேட்டாக 1996 வந்துட்டு கணிச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்துட்டு இவங்க சொல்லி வச்சுட்டு போன எல்லா வருஷத்தோட ப்ரெடிக்ஷனையும் ஒவ்வொரு வருஷம் புத்தாண்டு பிறக்கும் போதும் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இன்ட்ரெஸ்டிங்கான சில ப்ரெடிக்ஷனை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இட்ஸ் மீஜித், என்னோடய பேர் ஸ்ரீஜித். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, பாபா வெங்கா சொல்லிவிட்டு போன இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே உண்மையாகவே நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 50-50 தாங்க. ஏன்னா இவங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாய்வழி செய்தியாக தான் வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க. அதை தான் வந்துட்டு டீபங்க் பண்ணிவிட்டு நிறைய வெப்சைட்ஸில் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பப்ளிஷ் பண்ணுற இவங்களும் வந்துட்டு 100% பாபா வெங்கா சொன்னதை தான் வந்துட்டு போடுறாங்களா, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக போடுறாங்களான்னு தெரியல. நாம் இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக மட்டுமே வந்து பார்ப்போம். ஏன்னா சீரியஸாக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இவங்க 2022 சொல்லிட்டு போன ஒரு சில ப்ரெடிக்ஷனும் நடந்துச்சுன்னே சொல்லலாம். அப்படி என்னத்தான் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 2022 மேஜராக சொன்ன ஒரு விஷயம், உலகத்தில் நிறைய இடத்துல இயற்கை பேரிடர்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அது கண்டிப்பாக நடந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம மலேசியாலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய இடத்துல ஃப்ளட்டு வந்துச்சு, அப்புறம் ரீசனாக வந்துட்டு கந்திங் ஹைலண்டில் வந்துட்டு மண் சரிவு ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பர்டிகுலராக மலேசியான்னு சொல்லலை, பட் உலகத்தில் நிறைய இடத்துல இயற்கை பேரிடர்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அதுவுமே நடந்துச்சு. ஸோ 2023 பெருசாக என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பயோ வெப்பன் நிறைய கண்ட்ரியில் வந்துட்டு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பயோ வெப்பன் அப்படிங்கிறது 2020 வந்து ஆரம்பிச்சிருச்சு, அதாவது COVID-19 அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த COVID-19 அச்சுறுத்தலால் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2 மேலேயும் வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைனாலேருந்து வரவங்க வந்துட்டு குவாரண்டைனில் இருக்கணும், அண்ட் தென் வந்துட்டு மலேசியாலேருந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வரவங்க குவாரண்டைனில் இருந்துட்டு தான் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குவாரண்டைன், லாக்டவுன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பேச்சுவார்த்தை தலை தூக்கிட்டு வருது. ஸோ இதுவுமே வந்துட்டு பாபா வெங்காவோட ப்ரெடிக்ஷனுக்குள்ளே இருக்கிற விஷயங்களாக கூட இருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஏர்த் பொசிஷன் வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலகம் வந்துட்டு என்ன தான் சுற்றினாலும் அதோட பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அந்த பொசிஷன் வந்துட்டு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்து தலைகீழாக மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே குறைவு. ஒரு சின்ன மில்லிகிராம் அளவுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாசா விஞ்ஞானிகள் கூட வந்துட்டு சொல்லியிருக்காங்கங்க. இந்த பூமியோட பொசிஷன் மாறும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் இன்னொரு ஒரு ப்ரெடிக்ஷனுக்குள்ளே வர்றதுனால அந்த இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். அந்த ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நியூக்ளியர் அட்டாக் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா வெங்கா. ஸோ நியூக்ளியர் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு சின்ன அணு ஆயுதம் தான். ஆனால் அது வெடிச்சிச்சுனாக்கா அதோடய விளைவு ரொம்பவே மோசமாக இருக்கும். ஸோ ரெண்டு மூணு நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டு மேலே அணு ஆயுதம் அதாவது நியூக்ளியரை வந்துட்டு ஏவுடாங்க அப்படின்னாக்கா பூமியோடைய பொசிஷன் மாறுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ரெடிக்ஷனில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க அடுத்ததாக சொன்ன ப்ரெடிக்ஷன் தான் என்னையே ஒரு செகண்டில் வந்துட்டு ஷாக்காக வச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்த் வில் என்டர் த ஃபிஃப்த் டைமென்ஷன், ஏலியன் வில் என்டர் டு த ஏர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் டைமென்ஷன், இந்த டைமென்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் வந்துட்டு கரெக்டாக டீகோட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த டைமென்ஷன் என்ன, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் டைமென்ஷனோ சிக்ஸ்த் டைமென்ஷனோ என்னமோ சொல்லியிருப்பாங்க, அதுக்குள்ளே தான் நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம உலகம் வந்துட்டு ஃபிஃப்த் டைமென்ஷனுக்குள்ளே போவோம் அப்படி போயிருச்சு அப்படின்னாக்கா, ஏலியன்ஸ் அதாவது வேற்று கிரகவாசிகள் வந்துட்டு நம்ம உலகத்துக்கு வருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து மூணு நாளுக்கு நம்மளோட உலகத்தில் ஃபுல்லாகவே எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கும். அந்த டைமை பயன்படுத்தி ஏலியன்ஸ் மனிதர்கள் எல்லாத்தையுமே வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூணு நாள் கொன்னதுக்கு அப்புறமா ஏலியன்ஸ் திருப்பியும் அவங்க உலகத்துக்கு போயிடும். அந்த மூணு நாளுக்கு அப்புறம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்திலேயே வெறும் 10,000 மனிதர்கள் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாபா வெங்கா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாபா வெங்கா ப்ரெடிக்ட் பண்ணதில் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு, ஒரு சில விஷயம் நடக்காமல் போயிருக்கு. இந்த விஷயம் நடக்காமல் போகணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபரான நீங்களும் வேண்டிக்கோங்க. ஏன்னா இது ரொம்பவே கேட்குறதுக்கு டெரிபிளாக இருக்குது. ஸோ இது நடக்காமல் இருக்கணும்னு எல்லோரும் வேண்டிக்குவோமே. அடுத்ததாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோலார் சுனாமி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோலார் சுனாமியா, சுனாமினா அது கடல்லேருந்து வர பேரலை தானே அப்படின்னு சொல்லி நானுமே டவுட் பண்ணேன். அதே மாதிரி தான், பட் சோலார் அப்படின்னாக்கா சூரியன் இல்லையா. ஸோ சூரியன்லேருந்து வர கதிர்வீச்சு ஒரு சுனாமி மாதிரி வந்து நம்ம உலகத்தை தாக்கும் அப்படின்னு வந்துட்டு பாபா வெங்கா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாடர்ன் சயின்டிஸ்டான நாசா, இஸ்ரோ இதை பற்றி வந்துட்டு எதுவுமே பாதர் பண்ணாமல் தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு லைக் ஒரு சேஞ்ச் நடக்க போகுது அப்படின்னாக்கா அதுக்கான அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி வந்து நாசாவும் சரி இஸ்ரோவும் சரி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம தான் இருக்காங்க. 2023 இந்த விஷயம் நடக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டு தான். கடைசியாக அவங்க சொல்லிட்டு போன விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பேபீஸ் வில் பார்ன் அவுட் ஆஃப் லேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக லெபோரட்டரியில் ஒரு குழந்தையை நம்ம பெற்றெடுப்போம். ஸோ அப்படி பெற்றெடுக்காமல் லெபோரட்டரியிலே வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுடைய ஜீன்ஸ் அதாவது ஜெனட்டிக்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது வந்துட்டு இப்போ புதுசாக ஒரு நோய் வருது அப்படின்னாக்கா அந்த நோயை எதிர்க்கிற சக்தியை வந்து அவங்க ஜீன்ஸ்லேயே வந்து அதை இன்புட் பண்ணி குழந்தைகளை உருவாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா சைனா மாதிரியான கண்ட்ரீஸில் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லேபில் உருவாக்கப்பட போகிற குழந்தைகள் வந்துட்டு யாரோட குழந்தைகளாக இருக்கணும், யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி லேபில் போயிட்டு குழந்தைகளை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற டிசிஷனை வந்துட்டு உலகத்திலே லீடாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் இவங்க தான் வந்துட்டு இந்த டிசிஷனை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பாபா வெங்காவுடைய இன்ட்ரெஸ்டிங்கான 2023 ப்ரெடிக்ஷன். இதே மாதிரி வருஷா வருஷம் ப்ரெடிக்ட் பண்ணுறக்கூடிய இன்னொருத்தர் இருக்கார், நாஸ்ட்ரோடோமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி நாஸ்ட்ரோடோமாஸோடைய ப்ரெடிக்ஷனையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கமெண்டில் எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூடிய விரைவில் வந்துட்டு நாஸ்ட்ரோடோமாஸோடைய 2023 ப்ரெடிக்ஷனையும் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம பேக் டு நம்ம சேனலில் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்துச்சு, இதுக்கு முன்னே கோஸ் வீடியோஸ், சால்வ் அண்ட் சால்வ் மர்டர் கேஸ் வீடியோஸ் இந்த மாதிரியான வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் பொன்னியின் செல்வனுக்கு போகலாம். ஏன்னா பொன்னியின் செல்வனுடைய ஸ்கிரிப்டை வந்துட்டு நான் படிக்கிறேன் இல்லையா, ஒரு மணி நேரம் அரை மணி நேரம்னு வீடியோ போடுறேன். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் ப்ராப்பராக எழுதிட்டு தான் படிக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்துட்டு வெளியாயிருச்சு அப்படின்னாக்கா கதையோட சுவாரஸ்யம் கம்மியாகுங்கிறதுனால புக்கை படித்து ஸ்கிரிப்ட் வேவாக எழுதி
நான் வந்துட்டு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் எடுத்து நான் வந்து அப்படியே அதை விரிவாக்கம் பண்ணி பேசினா போதும். ஸோ பொன்னியின் செல்வன் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறனால தான் வந்து நான் வீடியோ போடாமல் இருந்தேன். அண்டு இந்த மாதிரியான வீடியோஸான டாபிக்ஸையும் வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் வீடியோ போடுறதுக்கு ஒரு லேட் ஆகிச்சு. ஸோ ஒரு வாரத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் வீடியோக்கு போவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீஜித். பாபாய் அண்ட் டேக் கேர் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அகெயின்.